பெங்குயின்களோட வாழ்க்கை ரொம்ப கொடூரமானதுங்க. கார்ட்டூன்கள்லயும் படத்துலயும் பாக்குற மாதிரி அவ்வளவு அழகானது கிடையாது. முட்டையிலிருந்து வெளிவர்றதுக்கு முன்னாடியே பல கொடுமைகள் ஆரம்பிச்சிடுது. தன்னை ஒவ்வொரு நாளும் காப்பாத்திக்கிறதே இதுங்களுக்கு ஒரு பெரிய போராட்டமா இருக்கும். சரி, நான் உங்களை ஒண்ணு கேக்குறேன். உலகத்திலேயே பயங்கர கோல்டான இடம், அங்க உங்களை எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாம ஒரு வாரம் இருக்க சொன்னா என்ன பண்ணுவீங்க? அதாங்க பெங்குயின்களோட வாழ்க்கை. அங்க இருக்கிற எல்லாமே அதுங்களை வாழ விடுறது இல்ல. இதுல மத்த பெங்குயின்களும் அடங்கும் அப்படின்னா பாத்துக்கோங்களேன். சரி, முதல்ல ஆரம்பத்துல இருந்தே வருவோம். இதுங்களுக்கு எங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகத்துல என்டர் ஆன உடனேயே பிரச்சனை இதுங்களுக்கு முன்னாடி தலைய விரிச்சு போட்டு ஆரம்பிச்சிடுது. இந்த உலகத்துல மொத்தம் 18 வகையான பெங்குயின் ஸ்பீசியஸ் இருக்கு. முக்காவாசி எல்லாமே ரெண்டு முட்டை போடும். ஃபீமேல் கிங் பெங்குயின்ஸ், அப்புறம் எம்பையர் பெங்குயின்ஸ். இந்த ரெண்டு வகை பெங்குயின்ஸும் ஒரு வருஷத்துக்கு ஒரு முட்டை தான் போடும். சரி, இப்போ நான் தெளிவா சொல்லிட்டேன்ல, மேல கண்டினியூ பண்ணுவோம். ஒன்ஸ் அந்த அம்மா பெங்குயின் முட்டை போட்டதும் முட்டையையும் டேடி பெங்குயினையும் விட்டுட்டு மம்மிஸ் கூட சாப்பாடு தேட வெளியே போயிடும். வெளியில போறதுன்னா நம்மள மாதிரி ஒரு டீ குடிச்சிட்டு சாப்பாடு வாங்க போறது இல்லைங்க, மாத கணக்குல இர தேடி போகும். போற வழியில டேஞ்சர்ஸ் அதிகம், சில நேரம் திரும்ப வரவே வராது. முட்டை போடுறது மட்டும்தான் மம்மியோட வேலை, அதை அடக்காக்குறது டேடியோட வேலைங்க. பெங்குயின் பிசிஎஸ் பொறுத்து இந்த அடகாக்குற காலம் 30 நாள்ல இருந்து 65 நாள் வரைக்கும் ஆகும். இது எல்லாமே அந்த கொடூரமான அண்டார்டிக் குளிரோட உச்சத்துலதான் நடக்கும். இந்த டேடி பெங்குயின்ஸ் கால முட்டைய பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே நிக்கணும். எம்பரர் பெங்குயின் பிராட் பவுச்னு சொல்லப்படுற பை மாதிரி இருக்கிற பாற்றால முட்டைய அட காத்துக்கிட்டு தொடர்ந்து 65 இருந்து 75 நாள் வரைக்கும் நிக்கும். இதுல சில பெங்குயின் ஸ்பீசியஸ் மாத்தி மாத்தி டர்ன் எடுத்துக்கும். இதுல டேடி எம்பையர் பெங்குயின்கள் மம்மி பெங்குயின்ஸ் வர்ற வரைக்கும் சாப்பிடாம தன்னோட உடம்புல ஸ்டார் பண்ணி வச்சுக்க ஃபேட்டை யூஸ் பண்ணியே உயிர் வாழும். இங்க கடுமையான பனி புயல் வந்துச்சுன்னா இந்த டேடி பெங்குயின்ஸ் எல்லாம் கூட்டம் கூட்டமா சேர்ந்து தங்களையும் முட்டையையும் காப்பாத்திக்க ஒன்னா இருக்குங்க. சில நேரம் இந்த கூட்டத்துல முட்டை தொலைஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒன்ஸ் மம்மி பெங்குயின் திரும்ப வந்ததும் அதோட கவனம் ஃபுல்லா அதோட குட்டிய பாத்துக்கறதுலயும் அதுக்கு ஊட்டுறதுலயும் தான் இருக்கும். இந்த நேரத்துல பல மாதமா சாப்பிடாம இருந்த டேடி பெங்குயினுக்கு கொஞ்சம் வெளியில போய் ஸ்விம் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணவும் சாப்பிடவும் டைம் கிடைக்கும். மனிதர்களை மாதிரியே முதல் டைம் பேரண்ட்ஸ் ஆகுறது அவ்வளவு ஈஸி இல்லைங்க. சரியா அட காக்கலன்னா முட்டை உடையறதுக்கும் சான்ஸ் இருக்கு. சரி, அந்த பக்கம் பாப்போம். மம்மி பெங்குயின் ஒரு பெரிய போராட்டத்தையே சந்திச்சுட்டு இருக்கும். தன்னோட பார்ட்னருக்காகவும் குட்டிக்காகவும் கிட்டத்தட்ட 50 மைல் தூரம் நடந்து பிரெடிட்டர் சூழ்ந்து இருக்கிற கடல்ல 2000 அடி வரைக்கும் கீழே போய் மீன் ஸ்குவிட் போன்ற சாப்பாடை எடுத்துக்கிட்டு 20 நிமிஷத்துக்கு அப்புறமா தண்ணிக்கு மேல வரும். இது எல்லாத்துக்கும் காரணம் எப்படியும் இந்த சாப்பாடை எடுத்துக்கிட்டு திரும்ப நம்ம குட்டிய பார்க்க போயிடுவோம் அப்படின்னு பெங்குயின் இனத்துக்கே உரிய ஒரு நம்பிக்கை. இந்த குட்டிங்க அதுங்களோட முக்கால்வாசி வாழ்க்கை குட்டியா இருக்கும் போது கிட்டத்தட்ட 5-6 மாசம் அதுங்களோட பேரண்ட்ஸ தான் சாப்பாட்டுக்கு நம்பி இருக்குங்க. இதுல கொஞ்சம் சிக்கலோ தாங்களோ வந்து பேரண்ட்ஸுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா குட்டிங்க உயிர் பிழைக்கிற சான்ஸ் கம்மியாயிடும். பொதுவாவே பெங்குயின்கள் உயிர் வாழறதுக்கு எல்லாம் ஒன்னா சேர்ந்து டீம் ஒர்க் பண்ணி ஒன்னுக்கு ஒன்னு அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழுங்க. ஆனா சண்டைன்னு வந்துட்டா சட்டைய கிழிக்காம விடாதுங்க. இந்த சீசன்ல தங்களோட முட்டைய அல்லது குட்டிகளை இழந்த அன்எம்ப்ளாய்டு அப்படின்னு சொல்லப்படுகிற வேலையில்லாத பெங்குயின்களும் நிறைய இருக்கும். இந்த அன்எம்ப்ளாய்டு பெங்குயின்ஸ் முட்டை அல்லது குட்டி வச்சிருக்கிற பெங்குயின்ஸோட முரட்டுத்தனமா சண்டை போட்டு குட்டிங்களை பறிக்க பாக்குங்க. இதுல உயிரிழப்பு நிறைய இருக்கும். ஒரு வழியா முட்டையில இருந்து குட்டி வெளியே வந்ததும் பேரண்ட்ஸ் ரெண்டு பேரும் டர்ன் எடுத்து தங்களோட வாயில ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கிட்டு வந்த சாப்பாட்டை ஊட்டுவாங்க. ஆனா இது ஃபுல்லா நடக்காது. ஒரு வருஷத்துல பல வாரங்களுக்கு பேரண்ட்ஸ் இந்த குட்டி பெங்குயின்களை தனியா விட்டுட்டு இர தேட போயிடுங்க.
ஆயிரக்கணக்கான குட்டிங்க அதுங்களா அந்த குளிர்ல ஃபர்ஸ்ட் டைம் பேரண்ட்ஸ் இல்லாம இருக்க கத்துக்கிட்டு பேரண்ட்ஸுக்காக வெயிட் பண்ணுங்க. மீன் குஞ்சுக்கு நீந்தவா சொல்லி தரணும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. ஆனா இங்க கதையே வேற. இந்த பெங்குயின் சிக்ஸுக்கு நேரடியா போய் தண்ணில குதிச்சு நீந்த தெரியாது. அதுங்களோட பேரண்ட்ஸும் முறையா அதுங்களுக்கு ஸ்விம்மிங் கத்து கொடுக்காதுங்க. முதல் தடவை இதுங்க தண்ணிக்கு போறதே செம்ம காமெடியா இருக்கும். பெரிய பெங்குயின்களை பாக்குற மாதிரி அவ்வளவு அழகாவும் இருக்காது. இதுங்க ஒரு மாதிரியா நடக்கிறத பார்த்தே சில மிருகங்கள் இதுங்களை ஈஸி டார்கெட்ட பார்த்து அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவானா, தண்ணிக்குள்ள இறங்குனதும் இதுங்க தான் பாஸ், அவ்வளவு ஈஸியா யாரும் புடிச்சிட முடியாது. மணிக்கு சுமார் 15 மைல் வேகத்துல மின்னல் மாதிரி போகுங்க. சரி, திரும்ப கதைக்கு வருவோம். இந்த பேபி பெங்குயின்ஸ் எல்லாம் பேய் மாதிரி அடிக்கிற குளிர் காத்துல தனியா இருக்குதுங்க. அடுத்து என்ன நடக்க போகுது? கெட்டதுலயும் ஒரு நல்லது இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இது. இந்த பேபி பெங்குயின்ஸ் எல்லாம் குளிர்ல தங்களை சூடா வச்சுக்க எல்லாம் ஒன்னோட ஒன்னா ஒட்டி இருக்குதுங்க. இதுக்கு பேரு இங்கிலீஷ்ல கிரெச்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பெரிய சர்க்கிள்ல எல்லாம் ஒட்டி படுத்துருக்குங்க. நடுவுல இருக்கிற சிக்ஸ் நல்லா வாமா இருக்கிறதுனால நல்லா ஜாலியா சொகமா தூங்குங்க. வெளி சர்க்கிள்ல இருக்கிற சிக்ஸ் எப்போ எவன் பின்னாடி வந்து அட்டாக் பண்ண போறானோன்னு ஒரு பீதியிலேயே அற தூக்கத்துல அப்பப்போ கண்முழிச்சபடி இருக்குங்க. பெண்குயின்களுக்கு சாதாரணமாவே ஒரு ஃபைட்டிங் இன்ஸ்டன்ட் இருக்குங்க. ஒரு சில பெண்குயின்கள் கைவிடப்பட்ட சிக்ஸ் மற்றும் தன்னோட அப்பா அம்மாவை இழந்து தனியா இருக்கிற சிக்ஸ் அதனோட ஃப்ரஸ்ட்ரேஷனை தீர்த்துக்கிறதுக்கு அட்டாக் பண்ணுங்க. சில பெண்குயின்கள் டைரக்டா அப்பா அம்மா கிட்ட இருக்கிற குட்டியவே அட்டாக் பண்ண பாக்குங்க. ஆனா இதுங்களுக்கு பயங்கரமான பேரண்டல் இன்ஸ்டிங்க்ட், அப்பா அம்மா அவ்வளவு ஈஸியா விட்டுடாதுங்க. சில பெங்குயின்கள் ஸ்னோபால முட்டை போல வச்சுக்கிட்டு நடக்கிறதும் அதை அடகாக்கவும் ட்ரை பண்றத சயின்டிஸ்ட் பாத்திருக்காங்க. சில குட்டிங்க இல்லாத ஃப்ரஸ்ட்ரேட்டட் பெங்குயின்ஸ் டைரக்ட் கிட்னாப்பிங்ல ஈடுபடுவாங்க. மத்த பெங்குயின் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து அடிச்சு குட்டிய பறிக்குங்க. இது ஒண்ணும் முறையான அடாப்ஷன் கிடையாது பாருங்க. வீண் வம்புக்கு தன்னோட ஃப்ரஸ்ட்ரேஷனை தீர்த்துக்க பண்ணுற காரியம் முக்கால்வாசி நேரம் ஒரு நாள்ல இருந்து 10 நாளுக்குள்ள குட்டிய திரும்ப கை விட்டுடுங்க. சரி, அப்படியே இந்த டேஞ்சர் ஜோன் எல்லாம் தாண்டி ஒரு குட்டி வளர்ந்து கொஞ்சம் பெரிய ஆளா ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு அப்புறம் ஒரே வசந்த காலம்னு நினைக்கிறீங்களா? அதுதான் இல்ல, அடுத்தடுத்து சனி லைன்ல நிக்குது. ஒவ்வொரு நாளும் காலையில எந்திரிக்கையில இன்னைக்கு எங்கேயோ ஒரு இடத்துல வேல்ஸ், ஷார்க்ஸ், பேட்ரல்ஸ், ஸ்குவாஷ், சீ லைன், லிப்பர்டு சீல்ஸ் அப்படின்னு பல மிருகங்கள் நம்மள வேட்டையாட ரெடியா இருக்குங்க. எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணுதுங்க. லேண்ட் மேல பேட்ரல்ஸ் மற்றும் ஸ்குவாஷ் தான் பெங்குயின்களுக்கு பெரிய அச்சுறுத்தல். ஸ்குவா பறவை பாக்குறதுக்கு சீகல் பறவை போலவே இருக்கும், பட் அதை விட ரொம்ப கொடூரமானது. இது எதை ஞாபகப்படுத்துதுன்னா லைன் கிங் படத்துல வர்ற ஹைனாஸ் ஞாபகம் இருக்கா? அது மாதிரிங்க, ரொம்ப கொடூரமானது. இந்த ஸ்குவா பறவையோட லைஃப திருட்டு, கொலை, கடத்தல், நரமாமிசம், அதாங்க கேனிபாலிசம்னு சொல்வாங்களே, தன்னோட இனத்தையே கொன்னு சாப்பிடுறது, இப்படி லிஸ்ட்ல எல்லாத்தையும் விட்டு வைக்கல. இதுங்களோட மெயின் சாப்பாடே பெங்குயின்ஸ் தான். ஒரு பறவை பெங்குயினோட வாலை இழுக்கும், இன்னொரு பறவை முட்டைய அல்லது பெங்குயின் குட்டிய தூக்கி. சரி, லேண்ட் தான் சேஃப் இல்லைன்னு தண்ணிக்குள்ள போனா அங்கேயும் இருக்கு தொல்லை. கில்லர் வெயில்ஸ் அண்ட் லெப்பர்ட் சீல், இதுங்க ரெண்டும் எப்படா அட்டாக் பண்ணலாம்னு வெயிட் பண்ணும். லெப்பர்ட் சீல் பாக்கிறதுக்கு கியூட்டா இருக்கிற மாதிரி இருந்தாலும் ரொம்ப டேஞ்சரஸ். அண்டார்டிகாவோட சதர்ன் ஓஷன் பகுதி ஃபுல்லா இந்த லெப்பர்ட் சீல்ஸ் தெரியும். இதுங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்ல, ஒரு ஆளை தவிர, அதான் ஓர்கா. ஒரு பெங்குயின் குட்டியா இருந்து வளர்ந்து தனக்குன்னு ஒரு துணையை தேடி வாழ்க்கைய ஆரம்பிக்கலாம்னு ஸ்டார்ட் பண்ணும் போது அங்க நம்பியாரா வந்து நிக்கிற வில்லன் தான் இந்த லெப்பர்ட் சீல். மெயினா பெங்குயின்ஸ அட்டாக் பண்ணும், அதுவும் ஒளிஞ்சிருந்து அட்டாக் பண்ணும். ஒரு பெங்குயின் தண்ணியில காலை வச்சதும் வெறியாட்டம் ஆரம்பிக்கும். லெப்பர்ட் சீல் தன்னோட அட்டாக்க ஸ்டார்ட் பண்ணும். ஆக
பெரிய பெங்குயின் வகையா இருந்தாலும் அதோட ஹைட் 44 இன்ச் அண்ட் வெயிட் 90 பவுண்ட்ஸ் இருக்கும். ஆனா நம்ம நம்பியார் லெப்பர்ட் சீல் சாதாரணமா 12 அடி நீளமும் 1400 பவுண்ட் வெயிட்டும் இருக்கும். கொஞ்ச நேரத்திலேயே பீஸ் பீஸா ஆக்கிடும். லெப்பர்ட் சீலுக்கு தன்னோட பிரேய பிடிக்க கையோ நகமோ கிடையாது. பிளிப்பர்ஸ்னு சொல்லப்படுற தன்னோட விங்ஸை வச்சு வேகமா பெங்குயின்ஸை அடிச்சு பல்லால சாப்பிட முடியிற சின்ன பீஸா கடிச்சிரும். ஒருவேளை இந்த லெப்பர்ட் சீல் கிட்ட சிக்காம பெங்குயின் தப்பிச்சிடுச்சுன்னா அடுத்த கேட்ல ஓர்கா அது கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. பெங்குயின் சாப்பிடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். அதுக்காக தண்ணிக்குள்ள இருந்து நிலத்துக்கு ஏறி போகும்னா பாருங்களேன், அதுலயும் ஓர்கா பெங்குயினோட நெஞ்சுக்கறியை தான் விரும்பி சாப்பிடுமா. பெங்குயின்கள் இந்த ஓர்கா கிட்ட இருந்து தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு வீடியோல தன்னோட உயிரை ஓர்கா கிட்ட இருந்து காப்பாத்திக்க டூரிஸ்ட் போட்டுக்குள்ள பெங்குயின் தாவும்னா பாத்துக்கங்களேன். இதுதாங்க பெங்குயின்களோட வாழ்க்கை. இந்த பெங்குயின்களோட வாழ்க்கைய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்த மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you later.